சென்னை காசிமேட்டில் கஞ்சா விற்பவர்களை தட்டி கேட்ட முன்னாள் ரவுடியை மர்ம கும்பல் ஒன்று வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதிக்குட்பட்ட திடீர் நகரில் வசித்து வந்தவர் 46 வயதான தேசிங்கு ராஜா. இவர் மீது கொலை முயற்சி போன்ற வழக்குகள் உள்ள நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக திருந்தி வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று தனது வீட்டின் திருமுறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது ஆட்டோவில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஈசி சேரில் அமர்ந்திருந்த தேசிங்கு ராஜாவை கத்தியால் கழுத்தில் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இதில் படுகாயமடைந்த தேசிங்கு ராஜா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் தேசிங்கு ராஜாவின் உடலை கைப்பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பிச் சென்ற மர்மகும்பரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த தேசிங்கு ராஜாவின் தாயார் போலீசார் பணம் வாங்கிக் கொண்டு காசிமேடு பகுதியில் கஞ்சா, போதை மாத்திரை, மதுபானம் உள்ளிட்ட பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்க அனுமதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் கஞ்சா விற்பனை செய்வதை தட்டி கேட்டதால் முன்விரோதம் காரணமாகவே தனது மகனை கஞ்சா விற்கும் கும்பல் கொடூரமாக கொலை செய்துள்ளதாகவும் இதற்கு போலீசாரும் உடந்து எனவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இல்லப்பா, எல்லாம் சேர்ந்து என் பேரை நஷ்டம், என் பேரை அவனுங்களை அடிச்சிட்டான். ரெண்டு பேரையும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என் பிள்ளைய கூப்பிட்டு மரியாதையாக சொல்கிறேன், உன் பிள்ளைங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது, எங்கன்னா வெளியே அமுச்சிடு. உன் பிள்ளைங்க வெளியே போயிட்டா தான் இங்கே பிரச்சனை வராது. சொன்ன தொட்டி ஒரு அதிகாரி சொல்கிறாங்களே, வீடு ராயப்பற வாடகை பார்த்துன்னு 12,000 ரூபாய் வாடகைக்கு போயிட்டாச்சு. போயிட்டாச்சுப்பா என்பா இருக்காருங்க. அகேசு, லோகேசு, பெருசாந்து, கட்ட, கோபி, எப்பா அவனுங்க எல்லாம் சுடுதாட்டு உள்ள 20 பேருக்கு மேலே என்பா இருக்காருங்க. கெஞ்சா விற்க விட்டாங்க, மாத்திரை விற்க விட்டாங்க, பாட்டில் விற்க விட்டாங்க. எப்பா வித்து பணம் சேஃப்டி பண்ணிக்கினே அவனை செய்திருங்கடான்னு சொல்லிட்டாங்க. பணத்தை வாங்கினாங்க, என் பிள்ளைய ரவுண்டு பண்ணி பண்ணிட்டாங்க. பணம் யார் வாங்கினாமா? பணம் யார் வாங்கினா? இவனுங்க தான், போலீஸ்காரனுங்களா தான், என்பர் போலீஸ்காரன், என்பர் போலீஸ்காரங்க தான். ஒரு அதிகாரிக்கு இவ்வளோண்டு கெஞ்சா மாட்டினா கூட எவன்னா அடிக்கிறவன் பாக்கெட்டில் வச்சுருந்தான்னா கூட அவனை பிடிச்சி செக் பண்ணுறேன். பாக்கெட்டை பாக்கெட்டாக காய்ச்சி மோட்டை சுடுகாட்டு உள்ளே வச்சு கெஞ்சா விற்கிறாங்க. அப்போ வர அதிகாரிக்கு தெரியாதா? எப்பா எது நாயோ எது நீதியோ அது பிரகாரம் செய்தா கரெக்டுப்பா. நாயோ எதுவோ அதை செய்யணும். ஏற்கனவே வெண்மதி மாமன் ஆரம்பம் அவன் கையில் சொல்லி அருள் கையில் என் புள்ள நோட்டீஸ் வச்சுட்டு வரும்போது சுற்றி எடுத்து பின்னால் அடித்தான். என் பேரம் பார்த்துட்டு ஓடி போய் அவனை பகிட்டு தூக்கி அடித்தான். ஆரம்பம் அதுதான், ஒன்று போட்டு ஒன்று இப்படியே தான். வீட்டு உள்ள பூந்து என் புள்ள உள்ள பூந்து பட்டு நின்றுன்னு வெட்டினானுங்க. வெளியே தள்ளிட்டு உளுத்தாப்பால் போட்டுக்கணும். அப்போவா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எங்களை ஊரை விட்டு ஓட்டுனீங்களே, இவ்வளோ அட்டூழியாக பண்ணுறவுன்னா நீங்கள் ஊரை விட்டு ஓட்டுறீங்களா? கிடையாது. காரணம் என்ன? பணம் பேசுது. இந்த கஷ்டம் பணம் இல்லாத நேரத்தில் அவள் தாலியில் இருந்த கால் சவத்தெல்லாம் அவத்த அடமானை வச்சு 30,000 செலவு பண்ணி இதை போட்டான். எதுக்காக போட்டா கம்பியா? எங்களுக்கு என் புருஷனுக்கு பாதுகாப்பு. நாங்கள் கம்பியை போட்டு உள்ளே ஆக் பண்ணி நாங்கள் உள்ளே இருந்தால் எவ்வளோ வரமாட்டான் நின்றுட்டு பண்ணான். காற்று இல்லைன்ட்டு கோயிலாண்ட போய் படுத்தான். என் பிள்ளைக்கு நீதி இல்லையா? என் பிள்ளையா வெட்டினவனுங்களை ஊரில் விட்டு போட்டு வெட்டு வாங்கினவங்களை எங்களை ஊரை விட்டு வெளியே தோட்டிட்டீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு இது நீதியா? இந்த அரசாங்கத்துக்கு
எத்தனை மாசமா அந்த பகை இருக்குமா உங்களுக்குள்ள? அஞ்சு வருஷமா நடக்குதுயா, அஞ்சு வருஷமா நடக்குது. ரெண்டு வருஷம் முன்னாடிதான் வேறுனே வந்து வீட்டுக்கு வந்து சண்டை இல்ல இல்ல, இந்த கஞ்சா விற்கிறதுனால வந்து ஆமாயா, கெஞ்சா விற்க விட்டுக்கிறாங்க. கெஞ்சா மாத்திரை பாட்டில் சுடுகாட்டு உள்ள காசி மேட்டு சுடுகாட்டு உள்ள விற்கிறாங்க. விற்று அந்த பணத்தை சேஃப்டிக்கு பண்ணிக்கின்னு, ஏன்னா இப்போ வெட்டினா ஜெயிலுக்கு போகணும், பெயில் எடுக்கணும், மனுவுக்கு போகணும், பணம் வேணும் இல்லை, அதனால் விற்க விட்டாங்க. ஸ்டேஷனில் பணம்லாம் சேர்த்துக்க நாங்கள் ஆக்கியாச்சு வாக்கியாச்சு எல்லாம் சரா பரா பரா சரா சட்டி பிரசாந்து வருவான் கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டாண்டு இருந்துட்டு அப்படியே போயிடுவான், நைட் ஆனால் வந்து பொண்டாட்டி வீட்டுக்கும் போயிடுவான். வீட்டு திருந்தி வாழ்ந்து வந்த ரவுடி கஞ்சா விற்பனை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் காசிமேடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.